அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசை பற்றி உள்ள பார்த்தோம். மாநில அரசில் பார்த்திங்கன்னா ஆளுநருடைய தகுதிகள், அவருடைய பதவி காலம், இதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம அதனுடைய கண்டினியூஷனாக நம்ம மெயின் எக்ஸாம் பார்க்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவிக்கான நிபந்தனைகள். ஆளுநர்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், அவர் பதவினா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 158 ஆளுநர் பதவிகள் நிபந்தனைகளை பற்றி சொல்லக்கூடிய விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 158. இது வந்து நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் எதிரும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இவர் வந்து ஒரு ஆளுநராக இருக்கும் போகிறவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்றத்துலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலோ பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவர் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு ஆதாயம் தரக்கூடிய பதவியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆதாயம் தரக்கூடிய பதவியும் இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக அவர் ஒரு காமனான பர்சனாக இருக்கணும், அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு முதன்மையான நிபந்தனை. அடுத்து ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்பவன் சொல்லுவோம், ராஜ்யசபாவில் ராஜீவ்பவனில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாடகை இல்லாதவர் பார்த்திங்கன்னா வசிக்கும் உரிமை பெற்றவர் இருக்கிறது. ஓகேங்களா, வாடகைன்னா அதாவது கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. அந்த ராஜீவ்பவன் அப்படின்னு சொல்லுவோம், ஆளுநருடைய மாளிகை. ஓகேங்களா, ஆளுநருடைய மாளிகை, ஆளுநர் மாளிகைக்கு என்ன பெயர்னா ராஜீவ்பவன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராஜீவ்பவனில் அவர் பதவி காலத்தில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்து அவருக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வாடகை எதுவும் தர தேவையில்லை, அதுதான் இவருடைய நிபந்தனைகள். அது ஊதியம், படிகள், ஓகே, இவர் வாங்கக்கூடிய சம்பளம், படிகள், இதெல்லாம் யாரை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் தான் இவருக்கான ஊதியம் படிகள்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆளுநர் இருக்காரு. ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய பிரதிநிதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடியது. இவருடைய ஊதியங்கள், படிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எந்த பார்லிமெண்ட்டை தான் தீர்மானிக்கிறது அவங்களுடைய ஊதியம், படிகள் எல்லாமே. ஸோ இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு வரும் பட்சத்தில். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாநிலம், ஓகேங்களா, ஒரு மாநிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள், ஓகேங்களா, அதுதான். ஸோ ஒரு பொறுப்பு வரும் பட்சத்தில் அந்த மாநிலத்திலும் குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்பில் இரு மாநிலமும் நிதியை பகிரும். இப்போ ஒரு ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இதில் இருந்து ஒரு மாநிலத்தில் ஆல்ரெடி ஒரு ஆளுநராக இருக்காரு, ஒரு ஆளுநராக இருந்துட்டு மீண்டும் பொறுப்பாளராக வேறொரு மாநிலத்துக்கு நியமிக்கப்படுகிறார். ஏனெனில் மாநிலத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்படும் போது அவர் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா ரெண்டு மாநிலத்துக்கும் அவர் வந்து பொறுப்பு வகிக்கிற பட்சத்தில் ரெண்டு மாநில அரசுகளும், குடியரசுத் தலைவர் பரிந்துரையிட்ட ரெண்டு மாநில அரசுகளும் அவருக்கு வழங்கக்கூடிய பணிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த ரெண்டு மாநிலமும் பகிர்ந்து அவருக்கு அளிக்கப்படும். ஓகேங்களா, டிசைட் பண்ணது அவங்க சேலரி வந்துன்னா யார் டிசைட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் தான் அவருடைய சேலரி பணிகள் ஊதியெல்லாம் டிசைட் பண்ணணும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா அதுக்கான நிதியை பகிர்ந்தளிக்கிறோம் குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைப்பில். ஸோ நிதியை வந்து பார்த்திங்கன்னா இரு மாநிலமும் நிதியை வந்துன்னா பகிர்ந்துக்கும். அடுத்து அவருடைய பதவி காலத்தில் வந்துன்னா ஊதிய பணிகள் குறைக்க முடியாது. இப்போ அவர் ஆளுநராக இருக்காருன்னா அவருடைய காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது சம்பளத்தை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வரல. குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, குறைக்கவும் முடியாது. யார் ஆளுநருடைய ஸோ ஊதியம், கடிகள் இதெல்லாம் குறைக்க முடியாது. அவரால் கட்டாயமானது, அவருக்கு வழங்கக்கூடிய கட்டாயம் வழங்கியதாகும். அடுத்தது குடியரசுத் தலைவரை போலவே ஆளுநரும் சிறப்பு சலுகைகளை பெறுவார். அதாவது குடியரசுத் தலைவருக்கு எப்படி சிறப்பு சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குதோ, அதை குடியரசுத் தலைவர் கூடியது ராஷ்டிரபதி பவன், இவர் இருக்கக்கூடிய ராஜ்பவன், அவரும் வாடகையில்லாத ஸோ அந்த மாளிகைகள் தான் பார்த்திங்கன்னா இவரும் குடியேறுவார். ஓகேங்களா, அதே போல தான் இவருக்கும் அந்தஸ்து. இவரும் அதாவது ஆளுநரும் பேரழிவுலாம் தலைவர், குடியரசும் பேரழிவுலாம் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்குள்ள ஒரே சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் ஒரே அதிகாரம் யாருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் இருக்குது, ஆளுநருக்கு கிடையாது. அந்த ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீதி சிறப்பு சலுகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் சேம் தான். பதவி காலத்தில் குறைந்த செயலில் வந்து இருந்து விடுவிக்கப்படுகிறார். ஓகேங்களா, குற்றச்செயலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதவியில் இருக்காரு ஆளுநர்.
பதவியில் இருக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுறாரு. அவர் தனிப்பட்ட விஷயங்களோ தனிப்பட்ட முறையிலோ குற்ற செயல்களில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஈடுபடுறாரு. அப்படி ஈடுபடும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஸோ அவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரும், ஸோ பல சலுகைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவருடைய பதவி காலத்தில் அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தில் ஏதோ ஒரு குற்ற செயலை செய்கிறார். அந்த குற்ற செயலை செய்யும்போது அவர் வந்து ஸோ அதுலேருந்து எப்படி இருக்க சிறையில் அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை சிறையில் அடைக்க முடியாது ஓகேங்களா. ஏன்னா அவர் வந்து ஆளுநராக இருக்கிற அதனால் அவர் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ஆளுநர் அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் எத்தனை நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நோட்டீஸே இது பண்ணணும். ஒருவேளை சப்போஸ் அவர் மீது ஆளுநர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் மீது ஓகேங்களா, ஆளுநர் மீது வந்து குற்ற நடவடிக்கையை சொல்லிட்டாங்க ஓகேங்களா. சிவில் சட்டம் வந்துன்னா சிவில் சட்டம் கொண்டு வந்து ஸோ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் சிவில் சட்டமே வந்ததுன்னா அவர் மீது என்னது ஆக்ஷனை எடுப்பாங்க ரெண்டு மாதம் கழிச்சு ஓகேங்களா. அந்தளவுக்கு இது வெளியே போனது கிடையாது. ஆனால் ஆளுநருக்கான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அவர் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஆளுநர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ எதுக்கோ பதில் அளிக்கணும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றமும் கேள்வியும் கேட்க முடியாது. அவருடைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தலையிடுறதுக்கான அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவர் வந்து ஆளுநரை பதவி பிரமாணம் செய்யப்படுற யாருன்னா அதாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சப்பார். அதாவது நியமனம் செய்யறது குடியரசுத் தலைவர், பதவி பிரமாணம் செஞ்சிருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பார். யார ஆளுநரை. அப்போ ஆளுநருக்கான நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா அவர் 158 விதி ஆளுநருக்கு நிபந்தனையான விதி நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவர் ஊதியம் தரும் பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பதவியில் எதுவும் இருக்கக்கூடாது. ராஜ்யபவனில் வாடகை இல்லாத அதாவது வாடகை கட்டாமல் அவர் எவ்வளோ நேரம் அதாவது அவருடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். ஊதியம் பணிகள்லாம் யார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி இது பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட்டு தான் தீர்மானம் செய்கிறாங்க அவருடைய ஊதியம் பணிகள். ஸோ ஒரு ஆளுநர் ஒன்றுன்றதுக்கு பெருக்கிற மேற்பட்ட மாநிலங்களில் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஆளுநராக இருக்கார். அப்போ ஆளுநராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு என்ன பண்ணுன்னா ஸோ இரு மாநில அரசையும் அதை குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைகளில் ரெண்டு மாநிலத்தினுடைய நிதி பகிர்ப்பையும் அவருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஸோ அவரது பதவி காலத்தில் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க முடியாது. யார் ஆளுநருடைய பதவி காலத்தில் அவருடைய சம்பளத்தை நம்மளால் கட்டாயினது. ஸோ அரசியாலும் குறைக்க முடியாது. ஸோ ஒரு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன் சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாருன்னா ஸோ என்ன பண்ணுறாரு ஏதோ தவறு செஞ்சிடறாரு. அண்ணா அவர் குற்ற விசாரணை சுமத்த முடியுமானா சுமத்த முடியாது. அவர் வந்து பதவி காலத்தில் அவரை சிறையில் அடைக்க முடியாது, சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட முடியாது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் மீது ஒரு குற்ற விசாரணை இது பண்ணணும் ஃபைல் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் தான் சிவில் ஆக்ஷனே அவர் மீது எடுப்பாங்க ஓகேங்களா. 2 மாதம் கழித்த பிறகு தான் ஸோ சொல்லி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதாவது இதோ அந்த குற்ற விசாரணை உண்மையான தெரிய வந்தால் ஸோ அதன் மீது சிவில் சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சட்டம் வந்ததுன்னா எப்போ கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சட்டம் அப்படிங்கிறது அதை கொண்டு வருவாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து சிவில் சட்டம் கொண்டு வருவாங்க. ஆளுநரை பதவி பிரமாணம் செய்து வைப்பிருக்காருன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறோம். இதாக அதில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் நிபந்தனைக்கான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தது. ஸோ இது உங்களுக்கு 6 மார்க்லேயும் கேட்கலாம் ஓகேங்களா. ஆளுநருடைய நிபந்தனைக்கான விஷயங்கள் என்ன, அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, ஸோ அவர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபங்க்ஷன் ஆகணும் என்ன விஷயங்கிறத பற்றி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆளுநருடைய பதவிகள் நிபந்தனைகளை தொடர்ந்து அடுத்து நான் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஆளுநருடைய அவசியம். ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவசியமாக தேவைதான் ஓகேங்களா. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவு பாலமாக செயல்படக்கூடியவர் தான் நம்முடைய ஆளுநர் ஓகேங்களா. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு உறவு பாலமாக, ரெண்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இடையே இந்த ரெண்டு அரசுகளுக்கிடையே சுமூகமான உறவை மேற்கொள்வதற்காக ஒரு தூதுவர் போல இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னா நம்ம ஆளுநர் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஆளுநருடைய அவசியம் என்ன
அதாவது 155 விதி 155 படி ஆண்டால் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். பதவி பிரமாணம் செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனால் ஆளுநரே நியமனம் அதாவது ஆளுநருடைய நியமனம் செஞ்சிருக்கிறார்னா அவருடைய குடியரசுத் தலைவர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியமனம் செய்திருக்கிறார். நடைமுறையில் வந்துன்னா பிரதமரினுடைய அதாவது ஆளுநர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுறாரு ஸோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆளுநர் ஒருத்தர் தேர்வு செய்யணும்னா ஃபஸ்ட்டு பிரதமர்கிட்ட கேட்கணும். பிரதமருடைய பரிந்துரையின் பேரில் தான் இவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்து வைக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ நடைமுறையில் பார்த்தோன்னா பிரதமருடைய பரிந்துரை பேருக்கு யார் இப்போ பரிந்துரை பண்ணாங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பரிந்துரை செய்யக்கூடிய நபராக யாருக்காருன்னா பிரதமர் வந்து ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுவாங்க பரிந்துரை செய்யணும். அவரை பரிந்துரை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க ஸோ குடியரசுத் தலைவரும் நியமனம் செய்யப்படுகிறார். அப்போ பெயரில் இவங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதான். ஆனால் அதுலேயும் என்னது பிரதமருடைய தலையீடு அப்படிங்கிறது வந்து தான் கட்டாயம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அதான் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுகிறார். அடுத்து மறு பதவி காலமும் கொடுக்கப்படலாம். ஸோ 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஆளுநருக்கு வந்து 5 ஆண்டுகள் பதவி முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ மீண்டும் அவரே அங்கே ஆளுநராக இருக்கட்டும் அந்த மாநிலத்துக்கு அப்படின்னா அவருடைய பதவியை நீட்டிக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு. ஓகேங்களா? அதே பதவியில் அவர் மனசு வச்சா தொடரலாம் அல்லது பாதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரை பதவி விட்டு நீக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த மறுபதவி காலம் அப்படிங்கிறத அவருக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளும் தேவைப்படுகிறது மறுபதவி காலம் அப்படிங்கிறது. அடுத்தது ஆளுநர் பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரும் கொடுப்பார். ஆளுநர் ஒரு பதவி விலகிறார், ஆளுநர் வந்து தன்னுடைய பதவியிலேருந்து விலகிறார் அப்படின்னா யாருக்கு தன்னுடைய கடிதத்தை கொடுப்பார் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரிடம் வந்து தான் கொடுப்பார். இவரது பதவி காலம் முடிந்தாலும் பதவியில் வந்து தான் தொடர்வார். எப்படி பதவி காலம் முடிந்தாலும் பதவியில் தொடர்வார்னா அந்த இடத்திற்கு இன்னொரு ஆளுநர் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தொடரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவரது பதவி காலம் முடிந்தாலும் பதவியில் தொடருவார். அவருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு 5 ஆண்டுகள் அடுத்த ஆளுநரை தேர்வு செய்துட்டு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அந்த பதவி காலம் முடிஞ்சாலும் அடுத்த ஆளுநர் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து இந்த ஆளுநர் அப்படிங்கிறவர் பதவியில் மட்டும்தான் தொடருவார். ஓகேங்களா? இவர் சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய தொகுப்பு நிதியில் தான் ஆளுநருக்கு வந்துன்னா சம்பளம் அப்படிங்கிறது வந்துன்னா கொடுக்கப்படுகிறது. ஆளுநருக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. ஆளுநர் சம்பளப் படிகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தேன்னா 1982 ஆளுநர் சம்பளப் படிகள் சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ஓகேங்களா? இது கட்டாயம் எழுதினா ஸோ இந்த ஆளுநரை கண்டிப்பாக ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அவசியமா? கண்டிப்பாக அவசியம்தான். ஏன்னா மத்திய மாநில அரசுக்கு உறவாக செயல்படக்கூடியவர். ஸோ பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவரை நியமனம் பண்ணக்கூடியவர். அடுத்த நடைமுறையில் பிரதமருடைய பரிந்துரையின் பேர் தான் இவர் தேர்வு செய்கிறோம். இவர் பதவி காலம் முடிஞ்சாலும் மறுபடியும் பதவி காலம் இவர் தொடருவார். அடுத்து யார் இவர் வந்ததுன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கலன்னா குடியரசுத் தலைவர் கொடுப்பார். அடுத்து ஒரு ஆளுநர் நியமிக்கிற வரைக்கும் இன்னொரு ஆளுநர் வர வரைக்கும் அவர் கண்டிப்பாக பதவியில் இருப்பார். சம்பளம் எங்கேருந்து வர அப்படின்னா தொகுப்பு நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. சம்பளம் படிக்கல் சொன்ன ஆளுநர்னா 1982 எவ்வளோ அதான் இப்போ தற்போது அட்ரஸ்ல இவருடைய சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,00,000 இது 3,50,000 வந்து அவருடைய சம்பளம் மாத சம்பளம். ஸோ அடுத்தது விதி 361 ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எழுதக்கூடியதில் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா விதி 361. ஓகேங்களா? விதி 361 படி ஒரு ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா தனது பணிகள் கடமைகள் ஒரு ஆளுநர் இருக்காரு. ஆளுநர் வந்து தன்னுடைய பணிகளையும் கடமைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓகேங்களா? ஸோ சரியாக செய்கிறாரு செய்யலை அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து அவருடைய கடமை பணிகள் செய்யும்போது நீதிமன்றத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நீதிமன்றத்துக்கு கட்டாயம் அவர் பதிலளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதான் இதில் பெரிய விஷயம். ஆளுநர் வந்து கண்டிப்பாக அவசியம்னா கண்டிப்பாக அப்போ என்னது மத்திய மாநில அரசுக்கு பலமாக இருக்காரு. ஸோ குடியரசுத் தலைவரை நியமனம் செய்கிறார். 155 நியமனம் செய்யப்படுகிறாரு. நடைமுறையில் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்யப்படுகிறாரு. இவருடைய பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மறுபடியும் தொடரலாம். மீண்டும் 5 ஆண்டு முடிஞ்சால் மறுபடியும் 5 ஆண்டு தொடரலாம். ஆளுநருடைய பதவிகள் கிடையாது குடியரசுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அவருக்கு பதவி காலம் முடிந்தாலும் பதவியில் தொடர்வார். அடுத்த
ஆளுநர் வரவர்களில் கட்டாயம் என்ன பண்ணுவார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடருவார். அவர் சம்பளம் தொகுப்பு நிதியிலேருந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு. ஸோ கவர்மெண்ட்டுடைய தொகுப்பு நிதியிலேருந்து அடுத்த ஒரு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா, ஒரு நூன்று அல்லது மேற்பட்ட மாநிலங்களில் அவர் ஆளுநர் பணியாற்றும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாநில குடியரசு தலைவர் பரிந்துரையின் பேரில் இரு மாநிலங்களும் அவருக்கு வளர்க்கக்கூடிய நிதியை பகிர்ந்து தருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ இவரோட சம்பள தொகுப்பில் வழங்கப்பட்டு அவருடைய சம்பள படிகள் சட்டம் வந்து 1982. ஸோ இவரது அவருடைய அவருடைய சம்பள படிகள் சட்டம், இவருடைய வருமானம் அப்படிங்கிறது மாதத்திற்கு அவருடைய சேலரி அப்படிங்கிறது 3,00,000 ரூபாய் ஓகேங்களா. அப்போ விதி 361 ரொம்ப முக்கியமானது. ஸோ 361 படி இவருடைய கடமைகள் ஆளுநர் வந்து அவருடைய கடமைகளை செய்கிறார். செய்யும்போது அது சம்பந்தமாக அதாவது உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியதை அடுத்த டைட்டிலில் நம்ம பார்க்கலாம்.